ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தனி ஸ்மார்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம திருச்சி விலாகாக பார்க்க போகிறோம். யா, ஸோ எனக்கு ட்ராவலிங்னாலே ரொம்ப பிடிக்கும். இதில் லாங் ட்ராவலிங்காக சொல்லவே வேணும். யா, ஐ லவ் ட்ராவலிங். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து திருச்சிக்கு தானே போயிட்டுருக்கோம். ஸோ 5 hours ட்ராவல் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ யாருக்கு காரில் ஏறிட்டு இறங்க பிடிக்காதுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து பேசிக்காகவே அது தான், நம்ம போயிட்டே இருக்கணும். ஸோ எஸ், நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்மளோட ட்ராவலை. ஸோ ஆக்சுவலாக வந்து நாங்கள் ஏர்லி மார்னிங் கிளம்புனதுனால காஃபி குடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட்டில் தான் நிறுத்தியிருக்கோம். இங்கே வந்து நான் பேசிக்காகவே காஃபி குடிக்க மாட்டேன், பட் இன்றைக்கி ஏர்லி மார்னிங்கிறதுனால ஒரு காஃபியை குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. ஸோ எஸ், நம்ம ரொம்ப தூரம் போகணும் இல்லை. ஸோ அதனால் எல்லா கிளிப்பையும் அப்படியே உங்களுக்கு அட்டாச் பண்ணால் ரொம்ப லாங்காக இருக்கும் வீடியோ. ஸோ அதனால் பேசிக் கிளிப்ஸ் மட்டும் அட்டாச் பண்ணியிருக்கேன். யா, நம்ம வந்து 5 hours வந்து ட்ராவல் பண்ணணும். ஸோ நம்ம வந்து அப்படியே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரூர் வந்து ரீச் ஆகிட்டோம். கரூருக்கு போயிட்டு தான் நம்ம வந்து திருச்சிக்கு போக முடியும். ஸோ அதாவது போகிற வழியில் நம்ம கரூரை பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து கரூர், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ யாரெல்லாம் வந்து கரூரில் இருக்கீங்கன்றதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க வீடியோஸை, பட் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். ஸோ எஸ், இப்போ வந்து நம்ம கொஞ்சம் நேரம், அதாவது ரொம்ப நேரம் ட்ராவலுக்கு அப்புறமா நம்ம வந்து திருச்சி ரீச் ஆயாச்சு. ஸோ எஸ், திருச்சியில் போனோடனே ஒன்று நமக்கு முன்னாடியே தெரியும், அது என்னன்ட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானே சொல்லிடுறேன், ஏதோ தெரியுது பார்த்தீங்களா, இதுதான், அதாவது திருச்சி ராக் ஃபோர்ட். ஸோ யாரெல்லாம் வந்து அங்கே விசிட் பண்ணியிருக்கீங்கன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி விசிட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது தான் வந்து காவேரி பாலம். ஸோ காவேரி பாலம்னு சொல்கிறேன், காவேரியில் தண்ணி இல்லையே அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டுறாதீங்க. ஏன்னா அங்கே ஒரு ட்ராப் கூட தண்ணி இல்லை, அங்கங்கே குட்டை மாதிரி லைட்டாக நிற்கிதே தவிர அங்கே தண்ணியவே நம்மளால் பார்க்க முடியாது, அப்படி இருக்குது அந்த காவேரி ரிவர். பட் நான் வந்து வீடியோஸ்லலாம் பார்த்த வரைக்குமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த காவேரி ரிவர். வந்து ஆப்போசிட்டில் தெரியுது பார்த்தீங்களா, அது நம்ம வந்து வரும்போது அந்த பாலத்தில் தான் நம்ம வந்து வரணும். ஸோ அந்த பாலம் வந்து அழகாக இருந்தது இங்கேருந்து பார்க்க. ஸோ ஆக்சுவலி வந்து காவேரி அப்படின்றது வந்து ஆக்சுவலி நம்ம போன தடவை சீரடி போனப்போ ஒரு ரிவர் பார்த்தோம், அது என்ன ரிவர்னு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது கோதாவரி தான். ஸோ நம்ம ரெண்டு ரிவர் பார்த்துட்டோம் பார்த்துக்கோங்க, பட் இதில் தண்ணி தான் இல்லை, அது மட்டும்தான் சோகம். எஸ், ஸோ நம்ம வந்து ஜாலியாக வந்து கொஞ்ச நேரம் வந்து நம்ம நிறுத்திட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் நினைக்கிறீங்களா? இல்லை, நம்மளோட டெஸ்டினேஷன் நம்ம இப்போ ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக திருச்சி போய் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணணும். சிறுவாச்சூரில் தான் இந்த கோயில் இருக்குது. ஸோ இது என்ன கோயில் தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு, தெரிலனா நான் இப்போ சொல்கிறேன், கேளுங்க. இதுதான் வந்து திருச்சியில் இருக்க மதுரகாளி அம்மன் கோயில். ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு கோயில், பட் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி போனது. ஸோ இப்போ தான் நம்ம திருப்பி வந்து இதை விசிட் பண்ணுறோம். அதுவும் நம்ம சேனலில் உங்கள் கூட வந்து சேர்ந்து விசிட் பண்ணியிருக்கோம் இப்போ. ஸோ இதுதான் வந்து அந்த கோயில், பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்குல்ல, நிறைய ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து உள்ளே போயிட்டு சாமி கும்பிடலாம். நிறைய ஃபோட்டோஷூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படி நான் வந்து நடந்து போயிட்டுருக்கேன். எஸ், ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சாமி கும்பிட்டுக்காக வந்து நம்ம போக போகிறோம். ஆக்சுவலாக வந்து யாருக்கு வந்து டெம்பிள்ஸ் பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஏன் நீ எப்போ பார்த்தாலும் டெம்பிள் வ்ளாகே போடுற அப்படிங்க கேட்கலாம், பட் நான் வந்து ரீசெண்ட் டேஸில் நான் வந்து டெம்பிள் போனதுனால தான் நான் வந்து டெம்பிள் வ்ளாகே வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ எஸ் ஆக்சுவலி வந்து இப்போ நம்ம வந்து சாமி கும்பிட்டு நம்ம வந்து ரிட்டர்ன் வந்துட்டோம். ஆக்சுவலாக இதுக்கப்புறமும் நம்ம ஒரு டெம்பிளுக்கு தான் வந்து போக போகிறோம். எந்த டெம்பிளில் பார்த்தீங்கன்னா இன்னொரு டெம்பிள் இருக்குது, அது வந்து திருச்சியில் இருக்கிற டெம்பிள் தான். நான் உங்களுக்கு க்ளூ கொடுத்துட்டேன், அது என்ன டெம்பிள் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு வந்து அது என்ன டெம்பிள் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். ஸோ எஸ், இப்போ வந்து நம்ம வந்து கோயிலுக்கு போகிற அந்த ரூட்டுக்கு வந்து வந்தாச்சு. ஸோ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுன்னா கோயில் வந்துடும். ஆக்சுவலாக இது உள்ளே வந்தாச்சு, பட் ஆனாலும் வந்து அந்த சைடில் வந்து நம்ம போகணும்ல, அதனால போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஈஸி தான் என்ன கோயில்ன்ட்டு. ஸோ இந்த கோபுரம் வந்து அங்கே தெரியுது பாருங்கள், நம்மளோட இப்போ நம்ம போகிற கோயில் தான் அந்த கோபுரம். கிட்ட வந்தாச்சு தான் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நம்ம வந்து லெஃப்ட் சைடில் திரும்பணும் அப்படின்னா அந்த கோயில் நம்ம வந்து போயிடலாம். ஸோ அங்கே போயிட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களை மீட் பண்ணுறேன்.
ஸோ எஸ் இப்போ நம்ம வந்து கோயிலுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து இங்கே கோயிலில் நிறைய ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து கட்டி ஒரு ஹவுஸ் மாதிரி கட்டி அதில் லைனில் நிற்கிற மாதிரி. ஸோ ஃப்ரீ டிக்கெட் இருக்குது, 100, 200 அந்த மாதிரி, 200 இல்லை 100 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து 100 டிக்கெட்ஸ் தான் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ 100 ருபீஸ் பர் பர்சனுக்கு 100 ருபீஸு. ஸோ நான் வந்து வாங்கிட்டு இப்போ வந்து வந்து லைனில் வந்து இப்போ வந்து போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி உங்களுக்கே தெரியும், இல்லை லைனில் போகிறேன்னு சொல்லிட்டு ஏதோ வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? இதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன், ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா? அதுதான் நீங்கள் ரீசெண்ட் டேஸில் இப்போ சமயபுரம் போயிருந்தீங்கன்னா வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் போயிருக்கீங்க நானும் பார்க்குறேன். ஸோ இதுதான் வந்து கோபுரம். ஆக்சுவலாக இங்கே வந்து நீங்கள் இதுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா எதுவுமே பார்க்க முடியாது, ஏதோ வினோதமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் அந்த சைடு போயிட்டீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு கோபுரம் அது எதுன்னு தெரிய ஆரம்பிச்சிடும். தெரியுதா? இங்கே ஃபுல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குது. அண்டு ஸோ யா, இப்போ நம்ம கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம். லைனை ரொம்ப ரொம்ப இது 100 ருபீஸ்க்கு எவ்வளோ நேரம் நிற்போனே எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப நேரம் நின்றோம். ஸோ எப்படியோ வந்து வந்தாச்சு, இன்னும் இந்த சைடு திரும்பினோன்னா இப்போ வந்து நம்ம போயிடலாம். ஸோ அப்படி போகிற வழியில் மாங்காய்லாம் வாங்கி சாப்பிட்டு போயிட்டுருந்தோம். ஐஸ்கிரீம் வித்துட்டு இருந்தாங்க, பட் நாங்கள் வந்து வாங்கலை, ஏன்னா எனக்கு அந்த ஐஸ்கிரீம் பிடிக்காது. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. ஆக்சுவலாக செமையாக பெயிண்டிங்லாம் பண்ணியிருந்தாங்க, மேலே ஃபுல்லாமே நமக்கு வந்து அழகாக வந்து பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து போகிற வழியில் அப்படியே காமிக்கிறேன். அதோ ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சாமி இருக்கும், உள்ளே போகணும்னா. ஸோ இப்போ நம்ம வந்து இன்னும் இங்கே லைனில் நிற்கணும், இன்னும் நம்ம வந்து உள்ளே போகலை. உள்ளே போயிட்டு நிறைய டேர்ன்ஸ் இருக்குது பாருங்கள், அவ்வளோ அழகாக அப்படியே பெயிண்டிங்ஸ். ஆக்சுவலாக இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணாங்களாம் கெத்து, சூப்பராக பெயிண்ட் பண்ணுறாங்க. எஸ், ஸோ நம்மளும் வந்து ஒரு சில ஃபோட்டோ ஷீட்ஸ் எல்லாம் எடுத்தோம், ஏன்னா அழகாக இருந்துச்சு பெயிண்டிங்ஸு. என்னென்னா நம்மளோட கேமரா நல்லா கேப்சர் ஆகலை, பிகாஸ் அந்த லைட்டிங்ஸ் போட்டிருக்கிறதுனால நமக்கு வந்து கேமராவில் வந்து அவ்வளோவா தெரியலன்னு தான் சொல்லணும். ஸோ அப்படியே உள்ளே போயிட்டு சாமி வீடு எடுக்க அலோட் கிடையாது, நன்னால் அதை மட்டும் எடுக்கலை. ஸோ பிரசாதம் வாங்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். ஸோ வாங்கிட்டு கிளம்பியாச்சு. ஸோ எஸ் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பொரி உருண்டை தான் வாங்கியிருந்தோம், பிரசாதம் வந்து அந்த மாதிரி தான் நம்ம தனியாக தான் பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ யாரெல்லாம் வந்து சமயபுரம் மாரியம்மன் கோயில்களில் வந்து பிரசாதம் வாங்கிக்கிங்கன்றத சொல்லுங்கள். அடுத்து நம்ம வந்து ஒரு வடை வாங்கியிருந்தோமா, ஸோ அந்த வடை வந்து மிளகு வடை மாதிரி இருந்தது, அது சாப்பிட்டு அதிரசம் வாங்கியிருந்தோம், அதையும் வந்து நம்ம வந்து இப்போ சாப்பிட்ருக்கோம். ஸோ எஸ் நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்டு. ஆக்சுவலாக எனக்கு லட்டு பிடிக்கும், பட் லட்டுவோட சோன் பப்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஃபேவரட் ஸ்வீட் சோன் பப்டி. குலாப் ஜாமுனும் பிடிக்கும், ஸ்வீட்ஸ்னால எனக்கு ரொம்ப பிடிக்கும், பாசுந்தி இதெல்லாமே. ஸோ யா, இப்போ வந்து நம்ம வந்து நம்ம ஒரு இடத்துல வந்து கீழே நின்றுருக்கோம். என்ன நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸோ இங்கே வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வந்துருந்தோம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்ம கிளம்ப போகிறோம். காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரியில் நிறுத்தினாங்க. ஸோ நானும் என் தம்பியும் வந்து ஒரு ஐஸ்கிரீமும் ஒரு கோக்கும் வாங்கிட்டு குடிச்சிட்டு சாப்பிட்டு நம்ம வந்து திருப்பி கிளம்பியாச்சு. ஸோ நம்ம வந்து வீட்டுக்கு போக ரொம்ப டைம் எடுக்கும் இல்லையா? ஸோ அதனால் நம்ம வந்து நைட்டு டின்னரும் நம்ம ஷாப்பில் தான் சாப்பிட போகிறோம். ஸோ காலையில் மத்தியானம் என்னால் கேப்சர் பண்ண முடியல. ஸோ அதனால் சாரி, அதை என்னால் இங்கே வந்து அப்லோட் பண்ண முடியலை. ஸோ நாங்கள் வந்து வாவிப்பாளரம் தான் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அங்கே வந்து தோசா கார்னரில் 100 வெரைட்டிஸ் ஆஃப் தோசாஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே தான் வந்து இப்போ நம்ம வந்து சாப்பிட்றதுக்காக வந்தோம். யா, ஸோ இங்கே வந்து நான் ஆர்டர் பண்ணது பூண்டு தோசையும் அண்ட் தென் வந்து தக்காளி தோசை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ தாத்தா அம்மா செல்விமா தம்பி எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் தோசாஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து அவுட்டிங் சீட்டிங் தான் உட்காந்துருந்தோம். ஸோ செம்ம ஜாலியாக இருந்துச்சு இந்த திருச்சி விலாகு. ஸோ இப்போ நாங்கள் வந்து சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோம். ஸோ நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? பாய்.
எஸ் காய்ஸ், இப்போ வந்து நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். யாருக்கெல்லாம் வந்து இந்த திருச்சி விலாக் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத லைக்ஸ் மூலயமா வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ நிறைய பேர் வந்து லைக் பண்ணுவீங்க நம்புகிறேன். ஸோ எனக்கு வந்து திருச்சி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நிறைய பேர் வந்து என்னோடய சேனல் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா திருப்பி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, ஏன்னா ஒரு தடவை தான் உங்களால் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். நீங்கள் திருப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அன்சப்ஸ்கிரைப் ஆயிரும். ஸோ யா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல்ல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு தினம் தினமும் நோட்டிபிகேஷனா வரும். பாய், அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.